வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். முதலமைச்சர் ரங்கசாமி அலுவலகத்தில் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்த துறையின் கீழ் 45 ஆண் ஊர்காவல் படை வீரர்கள் மற்றும் 50 பெண் ஊர்காவல் படை வீரர்களுக்கு முறையே பல்நோக்கு பாதுகாவலர் மற்றும் பல்நோக்கு துப்புரவாளர் பணியாளர்களாக பணி நிரந்தர ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், வேளாண் அமைச்சர் ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், திரு எஸ் ரமேஷ், திரு ஆர் பாஸ்கர், துறையின் செயலர் டாக்டர் த அருண் ஐஏஎஸ், சார்பு செயலர் திரு மு கண்ணன் மற்றும் கண்காணிப்பாளர் திரு கோ கருணாகரன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் செயல்படுத்தி வரும் சிறு மீன்பிடி தொழில் மீனவர்களுக்கான மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 2021-22 ஆண்டிற்கான 50% மானியத்தில் 300 நபர்களுக்கு கண்ணாடி நுண்ணிழைவு படகு வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டில் அறிவித்தார். அதன்படி ஒருவருக்கு ₹16,500 வீதம், மொத்தம் 6,43,500 மானியத்துடன் புதுவை மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தின் வாயிலாக கட்டி முடிக்கப்பட்ட ₹33,000 மதிப்பிலான இயந்திரமில்லா கண்ணாடி நுண்ணிழைவு கட்டுமரம் மற்றும் வலையை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி சட்டப்பேரவை வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியின் போது மீன்வளத்துறை செயலர் நெடுஞ்செழியன், மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் பாலாஜி, இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, துணை இயக்குநர் சவுந்தர பாண்டியன், புதுவை மாநில மீனவர் கூட்டுறவு சம்மேளன செயலர் கோவிந்தசாமி மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மீனவர்கள் உடனிருந்தனர். ராஜீவ்காந்தி கொலையாளிகளை அக்குடும்பத்தினர் மன்னித்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் என்றும், பேரறிவாளன் விடுதலையை கொண்டாடுபவர்கள் வக்ர புத்திக்காரர்கள் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சாடல். இதுகுறித்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் வந்து சென்றது முதல் அனைத்து துறைகளும் தனியார் மயமாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரியில் காசினோ என்ற சூதாட்டத்தை தனியாரிடம் கொடுத்து செயல்படுத்த புதுச்சேரி அரசு முடிவெடுத்துள்ளதாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்க புதுச்சேரி அரசு அனுமதித்துள்ளதாகவும் தெரிவித்த நாராயணசாமி, முதலமைச்சர் ரங்கசாமி பதவியில் நீடிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசிடம் சரணாகதி ஆகிவிட்டார் என நாராயணசாமி குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், ராஜீவ்காந்தி கொலையாளிகளை அக்குடும்பத்தினர் மன்னித்தாலும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம் திட்டவட்டமாக தெரிவித்த நாராயணசாமி, பேரறிவாளன் விடுதலைக்கு இனிப்பு வழங்கி பட்டாசு வெடிப்பது மனவேதனையை அளிக்கின்றது என்றும், முன்னாள் பிரதமரை கொன்றவர்களின் விடுதலையை கொண்டாடுவது அவர்களின் வக்ர புத்தியை காட்டுகிறது என்றவரிடம், பேரறிவாளனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் கட்டிப்பிடித்து வரவேற்றதற்கு குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் காதலியை ஏமாற்றி பலாத்காரம் செய்துவிட்டு வேறு பெண்ணை மணம் முடித்த புது மாப்பிள்ளையை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி நகர பகுதியைச் சேர்ந்த 21 மதிக்கத்தக்க ஒரு இளம்பெண் இடையார் பாளையத்தில் உள்ள தனியார் கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் பணியாற்றினார். அவர் கடந்த 11 வீட்டில் எலிமருந்து சாப்பிட்டு மயங்கி விழுந்தார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அவரை மீட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் சேர்த்தனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள அவருக்கு மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர். இதனிடையே இச்சம்பவம் தொடர்பாக அப்பெண்ணின் தந்தை அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் தற்கொலை முயற்சி பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தற்கொலைக்கு முயன்ற இளம்பெண்ணை அதே நிறுவனத்தில் பணியாற்றும் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் வாஞ்சிநாதன் வீதியைச் சேர்ந்த கணேஷ் என்பவர் கடந்த 9 காதலித்து வந்ததும், சில தினங்களுக்கு முன்பு விடுதிக்கு அழைத்து சென்று யாருக்கும் தெரியாமல் திருமணம் செய்து அந்த பெண் பாலியல் வன்கொடுமை செய்ததும் தெரிய வந்தது. மேலும் இவை அனைத்தையும் மறைத்து கணேஷ் கடந்த 15 கடலூர் சுப்பிரமணியபுரத்தை சேர்ந்த வேறு பெண்ணை திருமணம் செய்ததும், இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை தாங்க முடியாமல் அப்பெண் தற்கொலைக்க முயன்றதும் அம்பலமானது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் வாக்குமூலத்தை பெற்ற போலீசார் தற்கொலை முயற்சி வழக்கினை நம்பிக்கை மோசடி, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கணேஷை தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் புது மாப்பிள்ளை கணேஷை வீட்டின் அருகே போலீசார் கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை அருகே சமையல் பாத்திரங்களை வாடகைக்கு விடும் தொழில் நடத்தி வருகிறார் குமார். இவர் தனது கடையின் வெளியே வழக்கம் போல் பாத்திரங்களை அடுக்கி வைத்திருந்தார். அப்போது வங்கிக்கு சென்று விட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அடுக்கி வைத்திருந்த பாத்திரங்கள் குறைந்துள்ளதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். சந்தேகமடைந்த உரிமையாளர் கடையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது இரண்டு நபர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து கடையை வெகு நேரமாக செல்போனில் பேசுவது போன்று நடித்து கடையை நோட்டமிடுவதும் பின்பு கடையில் யாரும் இல்லை என்பதை அறிந்து கொண்டு பாத்திரங்களை திருடி செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. பின்பு கடையின் உரிமையாளர் குமார் இச்சம்பவம் குறித்து மரக்காணம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். மரக்காணம் போலீசார் சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பட்ட பகலில் கடையில் வைக்கப்பட்டிருந்த பாத்திரங்களை மர்ம நபர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் மரக்காணம் பகுதியில் உள்ள வணிகர்களின் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் மணவெளி தொகுதியை சார்ந்த 36 பயனாளிகளுக்கு பிரதம மந்திரியின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் நிதி உதவி வழங்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் உள்ள சபாநாயகர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு 2ஆம் தவணையாக 160,000 ரூபாய் வீதம் 7 நபர்களுக்கும் 3ஆம் தவணை தொகையாக 190,000 வீதம் 29 நபர்களுக்கும் என மொத்தம் 60,30,000 ரூபாய்க்கான மானிய தொகையை வழங்கினார். இந்நிகழ்வில் குடிசை மாற்று வாரிய செயற்பொறியாளர் சிற்றரசு, உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் உதயகுமார் மற்றும் பயனாளிகள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள புதிய பேருந்து நிலையத்தில் கடந்த சில காலங்களாக தொடர் வழிப்பறி மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் விற்பனை செய்யும் இடமாகவும் பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடக்கும் இடமாகவும் மாறி வருகிறது என பொதுமக்களிடமிருந்து பல்வேறு புகார்கள் எழுந்த வண்ணம் இருந்தது. இதனை போக்கும் விதமாக இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு புதிய பேருந்து நிலையத்தில் திடீரென ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார், உருளையன்பேட்டை காவல் நிலைய காவல் ஆய்வாளர் பாபுஜி, நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகளும் உருளையன்பேட்டை காவல் நிலைய அதிகாரிகளும் பலர் உடனிருந்தனர். மேலும் புதிய பேருந்து நிலையம் முழுவதும் ஆய்வு மேற்கொண்டு எங்கெங்கே சிசிடிவி கண்காணிப்பு கேமரா அமைப்பது பற்றி ஆலோசிக்கப்பட்டது. இவ்வாய்வின் போது மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சார்பில் குருமாம்பேட்டில் பான்லே எனப்படும் பால் கூட்டுறவு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. பான்லே மூலம் பால், தயிர், மோர், நெய், ஐஸ்கிரீம், பன்னீர் போன்றவை உற்பத்தி செய்யப்படுகிறது. இவற்றின் விலையை பான்லே நிறுவனம் நேற்று முதல் திடீரென உயர்த்தியுள்ளது. குறைந்தபட்சம் 2 ரூபாய், அதிகபட்சம் 10 ரூபாய் என பால் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. 600 ரூபாய்க்கு விற்ற 1 லிட்டர் நெய் 620 ரூபாய் என உயர்த்தப்பட்டுள்ளது. 10 ரூபாய்க்கு விற்ற 100 மில்லி தயிர் 12 ரூபாயாகவும், 15 ரூபாய்க்கு விற்ற லெசி 20 ரூபாயாகவும், 80 ரூபாய்க்கு விற்ற 200 கிராம் பாதாம் பவுடர் 100 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. 50 கிராம் பால்கோவா 20-25 ரூபாயாகவும், 40 ரூபாய்க்கு விற்ற 100 கிராம் பன்னீர் 50 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. பான்லே நிறுவனம் மூலம் ஐஸ்கிரீம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இதன் விலையும் உயர்த்தப்பட்டுள்ளது. 30 ரூபாய்க்கு விற்ற குல்ஃபி 35 ரூபாயாகவும், மற்ற ஐஸ்கிரீம் வகைகள் 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாகவும் சர்க்கரை விலை மற்றும் அட்டை பெட்டி போன்ற மூலப்பொருட்களின் விலை உயர்வே பால் பொருட்களின் விலையை அதிகரிக்க காரணம் என பான்லே நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பாகூர் மேற்கு கிராம பஞ்சாயத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா இன்று காலை நடைபெற்றது. இவ்விழாவில் குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சாய் ஜே சரவணன்குமார் மற்றும் பாகூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் பணிகள் துவங்கி வைக்கப்பட்டது. இதில் பாகூர் மேற்கு கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட திருமலைவாசன் நகரில் மண் சாலை அமைக்க 7.2 லட்சம் மதிப்பீட்டிலும், அபிராமன் நகரில் மண் சாலை அமைக்க 5.25 லட்சம் மதிப்பீட்டிலும், விஐபி நகரில் மண் சாலை அமைக்க 3.93 லட்சம் மதிப்பீட்டிலும் திட்டமிடப்பட்டு பூமி பூஜை செய்து பணிகள் துவக்கப்பட்டது. மேலும் இவ்விழாவின் ஊரக வளர்ச்சி முகாமை செயற்பொறியாளர் முகமது இஸ்மாயில், வட்டார வளர்ச்சி அதிகாரி காசிநாதன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவபிரகாசம், பணி ஆய்வாளர் நற்குணம் மற்றும் கட்சி நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
வில்லியனூர் தொகுதியில் 2018-19 மற்றும் 2020 ஆகிய ஆண்டுகளில் விண்ணப்பித்த முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர் மற்றும் முதிர் கன்னிகைகள் ஆகியோருக்கு அரசால் வழங்கப்படும் உதவித்தொகை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சண்முகா திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு உதவித்தொகை பெறுவதற்கான அடையாள அட்டையினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் சன் குமரவேல், ராமசாமி, செல்வநாதன், மணிகண்டன், ரமணன், சபரிநாதன், பூக்கடை சண்முகம், கலியமூர்த்தி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் கரையான்பேட் பீமாராவ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா எம்எல்ஏ அவர்களுக்கு முதல் மரியாதை செய்து சிறப்பித்தனர். முன்னதாக சங்கராபரணி ஆற்றில் கரகம் ஜோடித்து அங்கிருந்து புறப்பட்டு பீமாராவ் நகரில் கரக வீதி உலா வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியும் கும்பம் படைத்தல், அம்மன் வீதி உலா, மஞ்சள் நீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலியமூர்த்தி, அர்ஜுனன், ரமேஷ், சுரேஷ், சீதா, கார்த்திக், அன்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பீமாராவ் நகர் கரையான்பேட் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். சீதோஷ்ண நிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக 27ஆம் தேதிக்கு பதில் 23ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை காலத்தில்தான் தென் மாநிலங்கள் மட்டுமின்றி வட மாநிலங்களிலும் அதிக மழை பெய்யும். அந்தமான் தீவுகளில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறி தென்படும். இந்திய வானிலை ஆய்வு மையம் இதனை கணித்து தென்மேற்கு பருவமழை தொடங்குவதை அறிவிக்கும். ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அந்தமான் தீவுகளில் பருவமழை தொடங்குவதற்கான அறிகுறிகள் முன்கூட்டியே தெரிந்தன. இதையடுத்து வருகிற 27ஆம் தேதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. தற்போது சீதோஷ்ண நிலையில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக 27ஆம் தேதிக்கு பதில் 23ஆம் தேதியே தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிவிட்டால் தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் அதிக மழை பெய்யும். மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யும் மழையால் குற்றாலம் அருவிகளிலும் வெள்ளம் கொட்டும். கிழக்கு உக்ரைனில் போர் தீவிரமாகிற நிலையில் டான்பாஸ் பிராந்தியத்திலிருந்து 17,000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளதாக ரஷ்யா கூறியுள்ளது. கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய படையினரின் தாக்குதல் வலுத்து வருகிறது. இதையடுத்து அங்கு டான்பாஸ் பிராந்தியத்தின் டொனாட்ஸ்க், லுஹான்ஸ் ஆகியவற்றின் அபாயகரமான பகுதிகளிலிருந்து கடந்த 24 மணி நேரத்தில் 17,000-க்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். அவர்களில் 2,004 பேர் குழந்தைகள் ஆவார்கள். இந்த நிலையில் டான்பாஸ் பிராந்தியம் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கவலை தெரிவித்துள்ளார். டான்பாஸில் ரஷ்ய ஆக்கிரமிப்பாளர்கள் இன்னும் அழுத்தம் கொடுக்க முயற்சிப்பதாக கூறிய அவர், முடிந்தவரை உக்ரைனியர்களை கொல்ல வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்படும் இனப்படுகொலை இது என குறிப்பிட்டுள்ளார். 12வது பெண்கள் உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டி துருக்கியில் உள்ள இஸ்தான்புல் நகரில் நடந்து வருகிறது. இதில் நேற்று நடந்த பெண்களுக்கான 52 கிலோ உடல் எடை பிரிவின் அரையிறுதியில் சிறப்பான தாக்குதல் ஆட்டத்தை வெளிப்படுத்திய இந்திய வீராங்கனை நிகாத்சரின் 5-0 என்ற கணக்கில் பிரேசிலின் கரோலின் டி அல்மிடாவை வீழ்த்தி இறுதி போட்டிக்கு முன்னேறியிருந்தார். இந்நிலையில் பெண்களுக்கான 52 கிலோ எடை பிரிவின் இறுதி போட்டியில் தாய்லாந்து வீராங்கனை ஜித்போங்கை வீழ்த்தி இந்திய வீராங்கனை நிகாத்சரின் தங்கம் வென்றார். முன்னதாக தனது அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிகாத்சரின் 5-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார். தெலுங்கானாவை சேர்ந்த நிகாத்சரின் வயது 25, கடந்த 2019 தாய்லாந்தில் நடந்த ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கலம் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலம் உலக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிய 5வது இந்திய வீராங்கனையானார் நிகாத்சரின். முன்னதாக மேரிகோம், சரிதா தேவி, லேகா, ஜென்னி ஆகியோர் உலக சாம்பியன் பட்டம் வென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.